மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பாடத்தில் பயிற்சி 3.4 4வது கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் கோவைகளை ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் சமம் ஏ நடுக்கு 3 மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3 ஏபி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. சரி, இந்த முற்றொருமையை பயன்படுத்தி அதாவது மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏபி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இதையும் நம்ம அடுத்தது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒய் கியூப் மைனஸ் 18 ஒய் ஸ்கொயர் இதுதான் ஃபஸ்ட் சம். ஒய் ப்ளஸ் 108y மைனஸ் 216. இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இப்போ நம்ம இதையும் பயன்படுத்தி இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி இதை நம்ம காரணிப்படுத்துக்க பார்க்கணும். இப்போ நம்ம இதையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது, ஏ கியூப் இது ஒய் கியூப் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஏ கியூப் இருக்குது, ஒய் கியூப். அடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி கியூப் இது 216. அப்போ பின்னு எடுக்க 3 தான் வந்து நமக்கு 216. இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஏ கியூப் அப்படிங்கும்போது, ஏ கியூப் ஒய் கியூப்னா அப்போ ஏ வந்து ஒய். இங்கே பி கியூப் 216 அப்படின்னா பி என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம 216 வந்து 3 தடவை ஒரு நம்பரை பெருக்குனா தான் 216. அது வந்து என்ன அப்படின்னா 6 × 6 × 6 ஆறு 3 தடவை பெருக்குனா 216. ஸோ பின்னு எடுக்கும் 3 216 அப்படின்னா பி வந்து நமக்கு 6, அவ்வளோதான். சரியா? இல்லை இது எப்படி எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னா, இதை பகா காரணி கூட பண்ணிக்கலாம். 6 பண்ணோம்னா 3 × 6 = 18, 21 × 21 = 18 போச்சுன்னா மீதி 3 இதோட சேர்த்துனா 36 36 6 6 36, மறுபடியும் 6 வகுத்தோம்னா 6 6 36. ஸோ இந்த 3 தான் நான் இங்கே சொன்னேன். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஏ வந்து ஒய், பி வந்து நமக்கு 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலாவில் அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த மதிப்பை நம்ம பிரதியிடணும். ஏ ஒய் அப்படின்னா இங்கே என்னது, ஏ கியூப். ஸோ என்ன பண்ண போகிறோம், சாரி ஒய் கியூப் மைனஸ் 3 × ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஒய் ஸ்கொயர், ஒயின் எடுக்கு 2 × இங்கே என்ன இருக்குது, பி. பி என்னது, 6, இது 1 ப்ளஸ் அடுத்தது 3 × ஏங்கிறது ஒய், பி ஸ்கொயர்னால் 6 × 2 மைனஸ் பின்னு எடுக்கு 3னால் 6 × 3. அதாவது இந்த ஃபார்முலா படி நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதை பார்த்தா நமக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அந்த ஃபார்முலா வந்துருச்சா இதில். ஸோ இதை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி ஹோல் கியூபுக்கு பதிலாக இங்கே ஏக்கு நமக்கு ஒய்யும் பிக்கு நமக்கு 6 இருக்கா, அப்போ ஒய் மைனஸ் 6 ஒய் மை கழித்தல் 6 ஒய் கழித்தல் 6 × 3 அது மாதிரி தானே இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப். சரியா? இப்போ இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் தான். இல்லை அப்படின்னா ஒய் மைனஸ் பி ஹோல் கியூபுக்கு நம்ம 3 தடவை பெருக்கினா நமக்கு இந்த ஆன்சரே தான் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த கோவை இந்த முற்று இதனுடைய காரணி என்ன அப்படின்னா, இந்த முதல் கணக்கினுடைய காரணி நமக்கு என்னென்னா ஒய் மைனஸ் 6³. இப்போ இதுலேயே நம்ம அடுத்த சம் பார்க்கலாம், இதை கிளியர் பண்ணிக்கலாம். இதில் 2வது சம் என்ன அப்படின்னா, செகண்ட் சம் 8m³ மைனஸ் 60m²n ப்ளஸ் 150mn² மைனஸ் 125n³. இதையும் நம்ம எதோட நம்ம இந்த அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். மறுபடியும் முற்றொருமை அந்த ஃபார்முலாவில் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஏ நடுக்கு 3 மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏபி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இங்கே
ஏ கியூபுக்கு 8 எம்இன் எடுக்கும் 3, இங்கே பி கியூபுக்கு 125 10^3 மைனஸை அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 8^3 நம்ம என்ன எடுத்து கண்டுபிடிக்கிறோம், 8m³. b³க்கு என்னது, 125n³. சரியா, இப்போ அதை நம்ம ஃபார்முலா படி கண்டுபிடிக்கலாம். சரி, ஏ கியூப் 8 அப்படின்னா ஏ என்னவாக இருக்கும், 2 தடவை பெருக்குனா தான் 8, 2 2 4 4 2 8, அப்போ 8m மட்டும் எடுத்துக்கிறோம், 3m³ 1m. b², 125னா பி என்ன, 5 தடவை பெருக்குனா தான் 125 வரும். ஸோ நம்ம 1 5 எடுத்துக்கிறோம், என் கியூபுக்கு 1n எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம ரெண்டையுமே என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிடலாம். அந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு ஏ கியூப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து என்னது 2, சரியா, 2m. ஏ கியூப்னா என்ன, 2m த ஹோல் பவர் கியூப் மைனஸ் போட்டுக்கிறோம் 3 ஏ ஸ்கொயர்னா 2m² இன்ட்டு பினா 5n, அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிறோம். இந்த ஃபார்முலா நல்லா பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் தான் நான் மிஸ்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 3 ஏ வந்து நமக்கு 2m, பெருக்கல் பி ஸ்கொயர்னா 5n², அடுத்து மைனஸ் பி கியூப்னா 5n³. ஓகேவா, இதை பார்க்குறதுக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா மாதிரி தான் வருது. ஸோ நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஏ இது பி இது, இதுதான் அதனுடைய காரணி. அப்போ என்ன எழுதுவோம், 2m மைனஸ் 5n, அந்த ஃபார்முலா படி. எந்த ஃபார்முலா படி, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா படி. ஸோ இதுக்கும் ஹோல் கியூப், இதை நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரும். இதை பண்ணி பார்த்தா கூட பண்ணலாம். இப்போ 2 2 3 அப்படின்னா 2 3 தடவை பெருக்குனா நமக்கு 8 வரும். அடுத்து 3 2 6 6 5 i² 10 2m² 2 4 4 3 12 12 5 இந்த 60 நமக்கு வந்துடும். அதே மாதிரி இதுவும் 5 5 25 25 2 50 50 3 பெருக்கும்போது நமக்கு 150 வரும். அதே மாதிரி 5 n³னா 5 3 தடவை பெருக்குனா 125 வந்துடும். சரியா, இப்போ நம்ம பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் அதான் வரும். ஸோ இதனுடைய இந்த கணக்கினுடைய காரணி வந்து நமக்கு என்னது, 2m மைனஸ் 5n த ஹோல் ஹோல் பவர் 3. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இதில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 5வது கணக்கு. அஞ்சாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 9x² பிளஸ் 6xy இன் காரணிகள். சரி, இது எப்படி எழுதலாம்னா, 9x² பிளஸ் 6xy, இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 9 6 2 3 3 வகுப்படும் இல்லையா, ஸோ இதை அப்படி பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், ஓ எது எதையும் பெருக்குன்னா 9 3 3 x² ப்ளஸ் 6x² 3 2 6 வச்சுக்கலாமா, இப்படி. இப்போ இது ரெண்டுலேயும் எது பொதுவானது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே 3x இருக்குது. ஸோ 1 3x வெளியில் எடுத்துக்கிறோம், 1 3x வெளியில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 3 இங்கே இருக்கிற எக்ஸையும் எடுத்துக்கிட்டோம். அப்போ இன்னொரு எக்ஸ் இங்கே இருக்கும்ல, எக்ஸின் எடுக்க 2, இங்கே 2x 1x வெளியில் எடுத்துட்டோம், 2 3 1 3 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இன்னும் 1 3 உள்ளே இருக்குது, 1x இருக்குது, அதை எடுத்து உள்ளே கொண்டு வந்துடுறோம். ப்ளஸ் இப்போ இங்கே இருக்கிற 3 வெளியில் போயிடுச்சு, இங்கே இருக்கிற எக்ஸ் நம்ம வெளியில் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன நமக்கு இருக்குது, 2y இருக்கா, அவ்வளோதான். இதுதான் இதனுடைய காரணிகள். சரியா, அடுத்தது 6வது கணக்கு. ஆறாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 m²² காரணிகள். இதுவும் ஈஸி தான், காரணிகள். சரி, 4 m² அப்படின்னா 4 நம்ம இதே மாதிரி அடுக்கில் கொண்டு வந்துடலாமா, 4 எப்படி கொண்டு வரலாம், 2 2 வரலாம், மைனஸ் எம் ஸ்கொயர். இதை பார்க்குறதுக்கு நமக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி.
இப்போ இதே மாதிரி இந்த ஃபார்முலா மெத்தட்லேயே நம்ம இதையும் எழுதணும். நமக்கு இங்கே நான் சொல்லிடுறேன், ஏ வந்து நமக்கு ரெண்டு, பி வந்து நமக்கு எம். இப்போ அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி எழுதலாமா? ஏ ப்ளஸ் பினா என்ன? ரெண்டு ப்ளஸ் எம், ரெண்டு மைனஸ் எம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இதில் அடுத்த சம் போகலாம். அடுத்தது எத்தனாவது கணக்கு? ஏழாவது கணக்கு. எக்ஸ் ப்ளஸ் நாலு, எக்ஸ் மைனஸ் அஞ்சின் அஞ்சு ஆகியவை டேஷின் காரணிகள். காரணிகள் ஆகும். இப்போ இதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இது சிம்பிளான ஒரு வழி இருக்குது, இது அப்படியே பெருக்கிறது தான். இது எதனுடைய காரணி அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கலாம். நான் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஏழாவதுல பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கிக்கலாம். எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸையும் அஞ்சையும் பெருக்கிறோம், அஞ்சு எக்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ், ஸோ மைனஸ் அஞ்சு எக்ஸு. அடுத்து நாலு எக்ஸையும் பெருக்கிறோம், நாலு எக்ஸு. அடுத்து நாலையும் அஞ்சையும் பெருக்கிறோம், நாலஞ்சு இருபது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ். இப்போ மறுபடியும் இதை சுருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர். அஞ்சு எக்ஸில் நாலு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ், ஸோ அஞ்சு தான் பெரிய நம்பர், அதனோட குறி கொடுக்குறோம், மைனஸ் இருபது அப்படியே வரும். இப்போ இதனுடைய காரணிகள், இதனுடைய காரணிகள் தான் எக்ஸ் ப்ளஸ் நாலு, எக்ஸ் மைனஸ் அஞ்சு. புரிஞ்சுதா? அடுத்தது எட்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறின் காரணிகள், ஆறின் காரணிகள் எக்ஸ் மைனஸ் ரெண்டு, எக்ஸ் மைனஸ் பி, பிறகு பியின் மதிப்பு டேஸ். பியினுடைய மதிப்பு என்ன? சரி, இப்போ அதை பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுனுடைய காரணிகள் நான் அவங்க சொல்கிறது என்னென்னா, எக்ஸ் மைனஸ் ரெண்டு, எக்ஸ் மைனஸ் பி. இப்போ அந்த பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாம், இப்போ ஒரு காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அப்படின்னா, பெருக்குனா நமக்கு ஆறு வரணும், கூட்டுனா நமக்கு மைனஸ் அஞ்சு வரணும். அதுதான் அந்த ரெண்டு காரணிகள் அப்படிங்கிறது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆறு எடுத்துக்கிறோம், ஆறை எதையும் பெருக்கினா ஆறு, மூணையும் ரெண்டையும் பெருக்கினா ஆறு. இப்போ மூணையும் ரெண்டையும் கூட்டினா நமக்கு அஞ்சு வருது. புரிஞ்சுதாப்ப? நான் என்ன சொன்னேன், எக்ஸையும் இது ரெண்டையும் பெருக்கணும், அதை வச்சு கூட்டணும், அதுதான் இது. சரியா? இப்போ மூணையும் ரெண்டையும் பெருக்கினா ஆறு. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் ஆறு, ஆனால் அஞ்சு பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? கூட்டுனா மைனஸ் அஞ்சு, பெருக்குனா ப்ளஸ் ஆறு. அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம மைனஸ் கொடுத்துக்கலாம். மைனஸையும் மைனஸையும் கூட்டுறோம், மைனஸ் அஞ்சுன்னு. மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆறு. இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்குற கணக்குப்படி ஒரு காரணி ரெண்டு, அப்போ இன்னொரு காரணி என்ன நமக்கு? ஒரு காரணி ரெண்டுன்னு அவனே புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரணி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. இன்னொரு காரணி என்னது? எனில் பீனுடைய மதிப்பு மைனஸ் மூணு. புரிஞ்சுதான்? அப்போ அந்த இன்னொரு காரணி இதுதான், மைனஸ் மூணு தான் வந்து இன்னொரு காரணி. இப்போ அடுத்து இதில் ஒன்பதாவது கணக்கு என்னென்னா, ஒன்று மைனஸ் எம் டு த பவர் மூணின் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காரணிகள் டேஸ் ஆகும். சரி, இதனுடைய காரணி என்ன அப்படின்னா, ஒன்று மைனஸ் எம்மின் பவர் மூணு அப்படின்னா, ஒன்றுக்கு மேலே எதுவுமே இல்லைனா இங்கேயும் பவர் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அப்போ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலா மெத்தடில் நமக்கு கீழே எந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இ கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஒன்று மைனஸ் எம், ஒன்று ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இந்த ஏ மைனஸ் பி தான் இந்த ஒன் மைனஸ் எம், இந்த ஏ ஸ்கொயர் தான் இந்த ஒன், இந்த ஏபி தான் இந்த எம், இந்த பி ஸ்கொயர் தான் இந்த எம் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இதுக்கு இ. அடுத்து இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்குது, பத்தாவது கணக்கு. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இன் காரணி
டேஷ் ஆகும். இதனுடைய காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அவங்க கேட்டிருக்காங்க இதனுடைய காரணம் என்னங்கிறதுல நாலு ஆன்சரில் நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு புக் ஆன்சர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அதில் இது இது ஒரு காரணம் இருக்கு, இது இல்லை இது ஒரு காரணம் அவனே கொடுத்துருக்கான். இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதோட இந்த பயிற்சி முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், இதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். நன்றி.